ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எஸ்பிஐ பேங்க் கஸ்டமருக்கு ஒரு டைப்பான ஆன்லைன் மணி சீட்டிங் ஸ்கேம் மெசேஜ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை எஸ்பிஐ பேங்க் தரப்புலேருந்து தங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மெசேஜ் வருது அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெசேஜில் எந்த மாதிரி மெசேஜ் வருது, அதில் நம்மக்கிட்ட எந்த மாதிரி மணி சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸில் உங்கள் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் நமக்கு எஸ்பிஐ பேங்க் தரப்பில் இருந்து கொடுத்துருந்த ட்விட்டர் பேஜ்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துருந்த மெசேஜ் நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த மெசேஜ் தான். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டை வந்து அப்ளை பண்ணுவோம். அதாவது நம்ம யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் மூலமாக பண்ணலாம், இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு போய் வந்து நம்ம ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க நமக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்புவாங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்புனா இந்த மாதிரி மெசேஜ் வந்து நமக்கு வரும். அதாவது பார்த்திங்கன்னா, இவர் டெபிட் கார்டு எண்டிங் போட்டு அந்த எண் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்பேச்சுன்னு போட்டு அதோட ஸ்பீட் போஸ்ட் நம்பரையும் ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பேச் ஆயிடுச்சு, ஸ்பீட் போஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மெசேஜில் தான் ஸ்கேம் மெசேஜாக பண்ணுறாங்க. அதாவது பேங்க் தரப்பில் இருந்து நமக்கு இந்த மெசேஜ் கொடுப்பாங்க, எண்டிங் டிஸ்பேச் நம்பர் கொடுத்துரு, அதை போஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதுவே நமக்கு இப்போ வர புது டைப்பான ஸ்கேம் மெசேஜில் பார்த்தீங்கன்னா, டிஸ்பேச்னு போட்டு அதில் வந்து ஸ்பீட் போஸ்ட் நம்பர் போட்டு கடைசியாக ஒரு லிங்க்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அது டைரெக்டாக ஒரு பேஜுக்கு, நம்ம எஸ்பிஐ அஃபிஷியல் பேஜ் மாதிரியே ஒரு பேஜுக்கு போகுது. அங்கே நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்குறாங்க. நம்மளும் நம்ம எஸ்பிஐயில் இருந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதில் நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அது மூலமாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து சீட் பண்ணி எடுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்காகவே எஸ்பிஐ நமக்கு இந்த போஸ்ட் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து ரெண்டு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐலேருந்து வர மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து அவங்க சீட்டர்ஸ் வரப்புற மெசேஜ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் நாங்கள் அனுப்புகிற மெசேஜுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அப்படிங்கிற அந்த இதோட தான் வந்து வரும். ஏதாவது ப்ரைவேட் தேர்ட் பார்ட்டி நம்பரில் இருந்து உங்களுக்கு மெசேஜ் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீட்டர்ஸ் கிட்டே இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னா ஒரு கரெக்டாக ஒரு மொபைல் நம்பரில் இருந்தால், சிம் நம்பரில் இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். நமக்கு எஸ்பிஐலேருந்து மெசேஜ் வந்தால் கண்டிப்பாக எஸ்பிஐ அப்படின்னு போட்டு தான் நமக்கு மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரில் இருந்து மெசேஜ் வராது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு மெசேஜ் வந்து எஸ்பிஐ தரப்புலேருந்து நாங்கள் அனுப்பினாலும் வந்து அதில் லிங்க் கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு லிங்க்கையுமே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நம்ம எஸ்பிஐ பேங்க்லேருந்து அனுப்பின இந்த மெசேஜில் எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. ரெண்டாவது அனுப்பியிருக்க மெசேஜ் அவங்க ஃப்ராடர்ஸ் கிட்ட இருந்த அந்த மெசேஜில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிங்க் இருந்தால் நீங்கள் லிங்க் எதையும் கிளிக் பண்ணக்கூடாது, இது ஸ்கேம் மெசேஜ் தான் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம எப்படி வந்து சீட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி மெசேஜ் ஃப்ராடர்ஸ் கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வந்திருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எஸ்பிஐயில் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெசேஜ் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எஸ்பிஐ தரப்புலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரிமோ. தேங்க்யூ.